வாரன் ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே, கார்த்திக் ப்ரோ தான் நம்மளுக்கு ப்ரீடிங் மேல. ஓகே, ஆமா காக்மை சமயம். ஆமா ப்ரோ, இதா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாமே நம்ம கிட்ட சேல்ஸ் இருக்கும் ப்ரோ. ஓகே, பேரு எஸ்ஆர் டிலே டுவெல் டவுன்ன்றாங்க. சூப்பரா இருக்கு. ஆக்சஸ் எடுத்தா கூட தரலாம். ஓகே, சரி, ஒரு பீஸ் கூட கொடுத்துக்கிறதுனால ஃபீடர் மேல் ப்ரோ, ப்ரோன் மேல் இது. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் எஸ்ஆர்டிஸ் வரதில்லைன்னு சொன்னோம். ஆமா, இதெல்லாம் பேரண்ட்ஸ் ப்ரோ. ஓ, நிறைய அக்வேரியம் கண்டென்ட் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ரிதர் பிரதர், ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃப்ளோரன் ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே, கார்த்திக் ப்ரோ தான் நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லலான்ட்டு. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. சோ நம்ம ஃபார்ம்ல வந்து மெயினா என்னென்ன வெரைட்டிஸ் பார்க்கலாம் ப்ரோ? மெயினா பாத்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் பண்றோம், அலிகேட்டர் கார்ஸ், அதான் மான்ஸ்டர் ஃபிஷஸ் சைஸ் பண்றோம். ஓகே, ஃப்ளோரன்ஸ் பாத்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் எடுக்கிறோம். ரொம்ப எல்லாம் இல்ல, ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் தான். ஓகே, கொஞ்சம் குவாலிட்டி நல்லா குவாலிட்டியா எடுத்து மூவ் பண்ணலான்ட்டு. அது போக ப்ரீடிங் தனியா நடக்குது, பிரீடிங்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரைஸ் இருக்கு, ஹெட் பாக்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அலிகேட்டர் கார் சைஸ் பண்றோம், கேட் ஃபிஷர்ஸ் எல்லாம் சைஸ் பண்றோம். ஸோ ஃப்ளவரால் மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாட்டிக்கும் கிடைக்கும். ஆமாம் ப்ரோ, பெரிய இப்போ ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஓகே, இன்னொரு வீடியோ அடுத்தது அதே எடுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஸோ ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே? ரெண்டுமே இருக்கு ப்ரோ, ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன ஃபிஷர்ஸ் இருக்கு போய் பார்த்துடலாமா? ஆ, பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபிஷ் வந்து ஜிபியா? ஆமா ப்ரோ. இது வந்து உங்க ப்ரீடிங்காக வச்சிருக்கீங்களா? ஆமா ப்ரோ, இது ஒரு ப்ரீடிங் மேல. ஓகே, ஆமா காக்கும் போது செம்மையா இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாது ப்ரோ. ஓகே, சூப்பரா இருக்கு. ஸோ இங்க ப்ரீடிங்கும் பண்றீங்களா? ஆமா ப்ரோ, ப்ரீடிங் இம்போர்ட் மட்டும் இல்லாம ப்ரீடிங்கும் பண்றீங்க. ஸோ இப்ப பாக்குறது இது ஒரு எஸ்ஆர்டி பேரு. ஓகே, ஆனா நீங்க நிறைய ஃபிளவரன்ஸ் பண்றீங்க கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறீங்க. ஸோ இதுவும் நல்லா பாலம்பா சூப்பராக இருக்கு. ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் மெயினாக பண்ணுறீங்க? மெயினாக எஸ்ஆர்டிஸ் தான் ப்ரோ, எஸ்ஆர்டிஸ் கேஎம்எல் கம்ஃபாலாக போகிறதில்ல. இப்போ பார்க்குறது இம்போர்ட்டட் ஸ்டெயினா? எல்லாமே இம்போர்ட்டட் தான் ப்ரோ. ஓகே, ஸோ எல்லாம் என்ன சைஸ் இருக்கும்? இது இருக்கும் ப்ரோ, ஒரு 6 இன்ச்செஸ் to 7 இன்ச்செஸ் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் மெயினாக வந்து ஹோல்சேல் தானே பண்ணுறீங்க? ஹோல்சேலும் பண்றோம், இப்போ ரீட்டெயிலும் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ குளத்தூர் வந்தா டைரக்டா ஃபார்ம் விசிட் பண்ணி செலக்ட் பண்ணலாமா? ஆ, செலக்ட் பண்ணி கஸ்டமருக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஓகே, இதெல்லாம் என்ன லைன் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு ப்ரோ? ஆக்சுவலா காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் ப்ரோ. ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட். ஆ ஓகே, சிம்பிள், ஒரு ஃப்ளோரான் எப்படி ப்ராப்பரா வளர்க்கணும் அத பத்தி பேசலாம். ஓகே, இந்த லைன் இம்போர்ட் லைன்ஸும் அப்புறமா இந்த லைனேஜ் அதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக். ஓகே, நல்லா சூப்பரா பிளேஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு வரலாம். இப்ப பாக்குறது என்ன ப்ரோ, செம்ம பிளேஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படிதான் ப்ரோ, ஃப்ரீயா கொடுத்துருக்கோம்ல, டேங்க் ஃப்ரீயா கொடுத்துக்கிறதுனால. இது இது எஸ்ஆர்டியா கேஎம்எல்? இது எஸ்ஆர்டி இல்ல ப்ரோ, கேஎம்எல். கேஎம்எல் லைட்டிங்ல அந்த ரெட் லைட் போட்டா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி. ஓகே, சூப்பரா இருக்கு. انا ப்ரோ யூரினா ப்ரோ, இது செம்மையா இருக்காரு. இது கேஎம்எல் தான். ஓகே, நான் ஒயிட் டைகர் மாதிரி இருக்கு. லைட்டிங் கேட்ட மாதிரி தெரியும் ப்ரோ, இதே நம்ம வேற லைட்ஸ் கொடுத்தோம்னா அந்த ரெட் டாமினண்டா இருக்கறதெல்லாம் தெரியும். ஓகே, சோ வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஃபிஷஸ் ப்ரோ? இது என்கிட்ட ரொம்ப நாளா இருக்கு. இது என்ன, ஒரு வந்து ஒரு 30 டேஸ் இருக்கும். 30 டேஸ். ஓகே, ரெண்டுமே அட்டகாசமா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்தலாம். சோ இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் எஸ்ஆர்டி தான். எஸ்ஆர்டி தான். ஓகே, அதெல்லாம் வராது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஓகே, ஆனா இது எல்லாமே பால் ஹம்ப் தான். பால் ஹம்ப் தான், மான்ஸ்டர் கார். ஆமா, எல்லாமே 2 இன்ச்சஸ் தான் இருக்கும். பாடி 2 இன்ச்சஸ் இருக்கும், ஹம்ப் பெருசா இருக்கும். ஓகே, நீங்க அப்படியே என்ன லைன் ஏதாவது என்ன இதுன்னு சொல்லுவீங்க? எஸ்ஆர்டியா கேஎம்எல் அப்படின்னு சொல்லுவீங்க? இது கேஎம்எல். ஆமா ப்ரோ, அது கேஎம்எல். ஓகே, ஸோ இப்போ ரீட்டெயில் லைட்டிங்ல உங்களுக்கு வந்து மேக்மா மாதிரி தெரியலாம் மேபி சில இதெல்லாம். ஓகே, ப்ரோ இப்போ கையில பிடிச்சிக்கிறது இது ஒரு ப்ரீடர் மேல் ப்ரோ, ப்ரோன் மேல் இது. ஓகே, பர்சனல் ப்ரீடிங்காக? ஆமாம் ப்ரோ, ப்ரீடிங் மேல்ஸ் ஒரு 12 to 15 மேல்ஸ் வச்சிருக்கேன், ஃபீமேல்ஸ் ஒரு 15 ஃபீமேல்ஸ் இருக்கும். இப்போ ஆக்சுவலா ப்ரீடிங் அதாவது எப்படி சொல்றது, நல்லா எப்படி சொல்ற, நல்லா ஹெல்த் இருக்கிறத மட்டும் தான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கிளைமேட் கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால ப்ரீடிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். மற்றபடி ஆல்ரெடி என்கிட்ட பழைய பேட்சஸ்லாம் இருக்கு, என்கிட்ட ஒரு 2000 ஃப்ரைஸ்க்கு மேல
இருக்கு எக்ஸிஸ்டிங். ஓகே, இதெல்லாம் ஓல்ட் ஸ்கூல் லைனேஜா அப்படின்னு சொல்லிக்கலாம் ப்ரோ. ஓகே, ஏன்னா லைக் இப்ப வரது எல்லாமே எல்லாமே இந்த பேர்ல்ஸ் டாமினண்டா நிறைய இந்த மாதிரி எஸ்ஆர்டிஸ் வரது இல்லைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கிரீனிஷ் ஷேடு வரும். இந்த லைட் இந்த லைட்ல நார்மல் டியூப் லைட்ல தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ கார் இங்கே வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஹோல்சேலுக்கா? ஹோல்சேலும் இருக்கு, ரீட்டெயிலும் இருக்கு ப்ரோ. ஓகே, ஸோ ஹோல்சேல்லாம் மினிமம் எவ்வளோ பீஸ் எடுக்கணும்? அது மினிமம் 6 பீசஸ் எடுத்தால் கூட தரலாம் ப்ரோ. ஓகே, ஒரு பீஸ் கூட நம்ம ரீட்டெயிலில் கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். இப்போ ரீட்டெயிலாம் அடிக்கடி ப்ரைஸ் மாறுமா ஒரு பீஸ் எடுத்தால்? அந்த பேட்சை பொறுத்து இருக்கு. ஓகே, அதனால தான் இங்கே ஆக்சுவலாக நம்ம ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணாத ஒரு ரீசன் இதானே ப்ரோ? இல்லை, ப்ரைஸ் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. எப்படி சொல்கிறது, எப்படி இருந்தாலும் நான் எது சொன்னாலும் திருப்பி கஸ்டமர்ஸ் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணும்போது திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கேள்வியும் கேட்பாங்க. ஓகே, அதனால் வந்து அவங்கவுங்க ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. நீங்களா ப்ரோ? இதெல்லாம் ஷார்ட் பாடி ஜிபிஸ். நீங்கள் பீட் பண்ணதா? இதெல்லாம் பேரண்ட்ஸ் ப்ரோ. ஓ, இதுக்கும் இப்போ நல்லா டிமாண்ட் இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ இந்த மாதிரி லைக் இருக்கு ப்ரோ? சைஸுக்கெலாம் இருக்கு ப்ரோ. ஓகே, இது ஆக்சுவலாக எப்படி பண்ணுறதுனா, நாங்கள் ஃபைஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக பாண்டுக்கு கொடுத்துருவோம். ஓகே, அங்கே போயிட்டு சைஸ் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும், அதுதான் மார்க்கெட்டுக்கு சேலுக்கு வரும். நல்லா இருக்குது, நல்லா ரெட்டிஷாக. ஆ, எல்லாம் எல்லாமே மார்க்கிங் ஏதோ தாய் சில்கில் கூட இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வருமா பான்சைல தாய் சில்க்கும்? ஓ ஓகே, ப்ரோ தாய் சில்க்கு, தாய் சில்க் அந்த ஜிபிலேருந்து அதிகமாக வரும் ப்ரோ. ஓகே, இது பாருங்க, இதெல்லாம் அம்பு வச்சுட்டு இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு, கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்குற ஃப்ரைஸ்லாம் இது ப்ரோ? ப்ரோ இது வந்து அங்கே ஒரு பெரிய மண்டை பார்த்தோம்ல. ஆமாம், அதோட குட்டி. ஓ, அதோட குட்டிங்களா? ஓகே, இன்னும் போக போக டெவலப் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை, ரிசல்ட் பார்ப்போம், ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக இந்த பேட்சில் வந்தது. ஓகே, ரொம்ப கம்மின்றதுனால ஹோல்ட் பண்ணி பார்ப்போம், ஹோல்ட் பண்ணி எவ்வளோ ரிசல்ட் வருதுன்றத பார்ப்போம். ஓகே, எவ்வளோ பெரிய டப் வச்சுருக்கீங்க? அங்கே ரெண்டு ஆஸ்கர் இருக்குது, அதெல்லாம் வந்து ப்ரீடிங் பேரா? ப்ரீடிங் பேர் தான். ஓகே, வந்து சம்மர்ல தான் இதுங்க ப்ரீட் ஆகும். நம்ம இன்டோர்ல வச்சிருக்கிறதுனால மேபி ப்ரீட் பண்றதுக்கு இன்யூஸ் பண்ணலாம் அதை. ஓகே, அதே மாதிரி டெம்பரேச்சர் இங்கே ஸ்டேபிளா இருக்கு, கரெக்டா? ஆமா, இங்க ஃப்ளக்சுவேட் ஆகாது. என்ன பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு ஸ்வெட் ஆகும், எனக்கே பயங்கரமா வேர்த்துருக்கு. ஓகே, ஸோ ப்ரீடிங் பேர் இது எப்படி நீங்க என்ன கொடுத்து ப்ரீட் பண்றீங்க? லைக் மீட் அந்த மாதிரி கொடுப்பீங்களா? இல்ல ப்ரோ, மீட்லாம் கொடுக்கறது இப்போதைக்கு பிளட் வார்ம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளோ பிளட் வார்ம்ஸ். நான் அப்புறமா அப்புறம் இது கொடுப்போம், ப்ரான்ஸ் கொடுப்போம். எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ப்ரீட் ஆகும் ப்ரோ? அது ப்ரோ இது பாருங்க, இது எக்கு கவுண்ட் சேர்றதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, ப்ராப்பரா ஒரு சைக்கிள்ல இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ப்ராப்பரா ப்ரீட் ஆகும். அது ஒரு எஸ்ஆர்டி மேல் ப்ரோ. நல்லா மார்க்கிங் இருக்கும் மண்டலாம். அது ப்ரீடிங் பேர் ஃபீமேலும் இருக்கும் பாருங்க அந்த டேங்க்லயே. ஓகே, இங்க இருக்கு ஃபீமேலு? ஆமா, ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, பார்ட்டிஷன் போட்டு வச்சிருப்போம். ஃபீமேலுக்கு டியூப் இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா பாலிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விடுவோம். இங்க ஏஞ்சல் பேர்ஸ், ஏஞ்சல் பேர்ஸ் பிரியறதுக்காக வச்சிருக்கோம், சும்மா ஒரு ட்ரையல் தான். ஓகே, இந்த தண்ணிக்கு செட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான ஏஞ்சல்ஸ் பண்ணுவோம். இப்போ ஹிப் ஹாப்ஸ் இங்க வந்து க்ரூம் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆமா ப்ரோ, நம்ம கிட்ட இருக்க பேபிஸ் எடுத்து இங்க பார்ட்டிஷன் ஏத்துவோம். ஓகே, இதெல்லாம் ஹோல்சேலுக்கானா இல்ல? ஹோல்சேலும் இருக்கு, ரீட்டைலும் இருக்கு ப்ரோ. ஓகே, நிறைய ப்ரோ மொத்தமா எவ்வளவு ஸ்டாக் இருக்கு ஹிப் ஹாப் ஸ்டாக் பண்ணலாம் ப்ரோ? இங்க என்கிட்ட 500 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு, ஆனா நான் என் தேவைக்கேற்ற மாதிரி தான் போடுவேன். ஓகே, எந்த பேட்ச் எப்படி ரிசல்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்ட்டிஷன் போடுவோம். பாக்குறது வந்து இந்த ஷார்ட் பாடி பார்த்தா ப்ரீடிங் பேரா? ஆமா ப்ரோ, இதுதான். ஓகே, அந்த ஃபைஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, ஃபைஸ் காட்டுறோம். இது மேல் ஃபீமேல் எப்படி ப்ரோ ஐடென்டிஃபை பண்றீங்க? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி ப்ரோ? நல்லா பாருங்க, ஃபீமேல் குட்டியா இருக்கு, இதுல வந்து மேல் பெருசா இருக்கு, ஃபீமேல் குட்டியா இருக்கு, கரெக்டா? ஃபீமேல் குட்டியா இருக்கும், மேலுக்கு ஹம்ப் இருக்கும் பாருங்க, ஹம்ப் டெவலப் ஆயிருக்கும். இல்லை, ஜென்ரலாக லைக் இந்த ஃப்ளவர் ஆன் கான்செப்டில் சொன்னேன், லைக் ஃபீமேல் இதுவாக இருக்கும். ஸோ இது பான்சாய் பொறுத்த வரைக்கும் இல்லை, சிச்சிலேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிச்சிலேட்ஸோட ஜீன்ஸ் எப்படின்னா மேல்ஸ் வந்து ஹெட் நல்ல ஹெட் டெவலப் பண்ணும். ஓகே, அது நீங்கள் மேபி எப்படி சொல்கிறது, இப்போ இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஹம்ப் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குல்ல. மற்ற வைல்டு ஜீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மேல்ஸுன்றது ஹம்ப் வந்து அந்த ஷேப் இருக்கும். ஓகே, இதுவுமே இல்லை, நீங்கள் போலார் பேரட் எடுத்துக்கோங்க, ஏஞ்சல்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே ஹம்ப் வரும் மேல்ஸ். ஸோ ஃபைஸ் இதெல்லாமே சேலுக்கா? ஆமாம் ப்ரோ, ஃபைஸ் எப்போவுமே நம்ம கிட்ட சேல்ஸுக்கு இருக்கும் ப்ரோ. ஓகே, நல்ல குவாலிட்டி ரிசல்ட்டான ஃபைஸ் எப்போவுமே கிடைக்கும். ஸோ கார் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்க, எல்லாம் ஒரே வெரைட்டி தான், நிறைய ஸ்டாக் இருக்கு. ஓகே, மேலே இங்கே இருக்கும் பாருங்க, 10 டேங்கில் இருக்கும். ஒரு 10 டேங்கில் இப்போ வச்சுருக்கீங்க, இப்போ ஹோல்சேலில் யார் யாரும் வேணும்னா மொத்தமாக பல்காக எடுத்துக்கலாம்.
ஆ ஹோல்சேலும் தரலாம் ரீட்டெயிலும் தரலாம் ப்ரோ. 4 to 5 inches இருக்கு, 3 to 4 inches இருக்கு. ஓகே, கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஒரு பீஸ் வேணா கூட இங்க வந்து எடுத்துக்கலாம் ப்ரோ. மொத்தமா எல்லாத்தையும் போட்டுருக்கோம். ஆமா ப்ரோ, லைட்டிங் கம்மியா இருக்கறதால மொத்தமா ஒரே டேங்க்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது ஒரு குவாலிட்டி. ஆ இதுக்கு அடுத்த குவாலிட்டி இது ஒன்னு. ஓகே, சோ குவாலிட்டியா பிரைஸ் மாறுமா? ஆமா ப்ரோ, கம்பல்சரி. ஓகே, பிரைஸ் கேட்டா மீன் இல்ல மான்சர்காக கம்மியா அப்படியே சில்லி ரெட்டா இருக்கு. நார்மல் ஒயிட் லைட், ரெட் லைட் எல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டார்க்கா ரெட்டா. இதே செம்மையா இருக்கு, சூப்பரா விளையாடிட்டு இருக்கு. இப்போ ரீட்டைல என்ன பிரைஸ், ஆரம்ப விலை ஏதாவது இருக்கு ப்ரோ? என்கிட்ட 1,500 ரூபாயில இருந்து மீன் இருக்கு ப்ரோ. 1,100 ல இருந்து? ஆமாம், ஃப்ளோரன்ஸ். ஆமாம், ஓகே. அதாவது ரீட்டைலுக்கு சொல்றேன், ரீட்டைல் ரீட்டைல் மீன் வேணும்ன்றவங்க கூட. ஓகே, ஆனால் மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ குவாலிட்டி. ஆல்ரெடி இங்கே ரெண்டு பேர் லாக் பண்ணிட்டாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃப்ரைஸா ப்ரோ? தெரியுது, ஆக்சுவலாக ஓரளவுக்கு மைனட்டாக தெரியுது. இதுங்க ஒன்று ஒன்று ஜூம் பண்ணிக்கினேன். ஆ இப்போ தெரியுது ப்ரோ. வந்து பயங்கரமான ஃப்ளவரான் பீட்டாக எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, ஆக்சுவலாக எவ்வளோ நல்லது இது? 4th day ப்ரோ, இப்போ தான் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் இது ஆக்சுவலாக பட்டையில் ஆயிருக்கு, ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கு. கீழே பாருங்க, கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் தெரியும். ஓகே, கீழே எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, மைன்யூட்டாக இருக்கு, மைன்யூட்டாக இருக்கு, கூப்பிடுது. நெக்ஸ்ட் ப்ரீடிங்கில் வந்து மேலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கவுண்ட் அதிகமாகும். ஓகே, இந்த எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, நல்லா லைட் அடிச்சு காமிக்கிறேன். லைட் அடிச்சாலும் கொஞ்சம் இதெல்லாம் தெரியும், கேமரால தெரிய மாட்டேங்குது, ஆனால் நல்லா கவுண்ட் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு நல்லா தெரியுது, லைட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, அதனால ஒட்டிட்டு இருக்கு பாருங்க, டேங்க் மூலையில எல்லாம் உங்களுக்கு அந்த அண்டர் வாட்டர் வீடியோ வேணா எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. மொத்தமாக எவ்வளோ ப்ரைஸ் இருக்கு? இந்த பார்ட்டிஷன் சும்மா ஒரு 120 மட்டும்தான். 120? ஓகே, இப்போ எல்லா ஃபிஷஸ் இருக்குது. லைட்டு காரணத்தால உங்களால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக காமிக்கிறோம் ப்ரோ. இது குளத்தூரில் இருக்கிறதுனால இது கமர்ஷியல் இடம். ஓகே, ஸோ நம்ம வந்து லைட்டிங்கில் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய எல்லாத்துக்குமே லைட்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பென்ஸ் எங்கேயோ போகுது. ஓகே, என்னோட மேக்கிங் அதாவது இது நான் கொடுக்குற ரேட்டுக்கு வந்து என்னால் கட்டுப்படி ஆகாது. ஓகே ஓகே, புரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ பார்ட்டிஷன் இருக்குது. ஆமாம், இந்த ரேக்கில் இந்த சைடில் ஃபுல்லாக கார்ஸ் சைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அங்கே ஏஞ்சல்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகே, ப்ரைஸ் வந்து ஃபார்மில் இருக்குது, என்னோடய சிமெண்ட் டேங்க்ஸில் இருக்குது. ஏன்னா இங்கே கிளாஸ் டேங்க்ஸை விட சிமெண்ட் டேங்க்கில் போட்டிங்கன்னா க்ரோத் நல்லா இருக்குன்றதுனால சிமெண்ட் டேங்க்ஸில் வந்து என்னோடய ப்ரைஸ் இருக்குது. ஓகே, எங்கிட்ட எப்பவுமே ஒரு 2 to 3 thousand ப்ரைஸ் ஸ்டாக்கில் இருக்கும். ப்ரோ ஜிபியா? அது சில பேர் ஜிபின்னு சொல்கிறாங்க, சில பேர் எஸ்ஆர்டிலே டுவெல் டோனுன்றாங்க. சூப்பராக இருக்கு, சரியான விஷயம் இருக்குது. இதோட குட்டி தான் ஆக்சுவலாக அந்த பட்டேல் கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இதோ இதோட குட்டி தான். ஓகே ஓகே, சூப்பராக இருக்காப்புல. ப்ரோ எல்லாமே அந்த ஓல்டு லைனேஜ் நிறைய வச்சிருக்காரு போல. ஓகே பிரதர், உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் பீடிங் எல்லாத்தையும் பார்த்தோம். நீங்கள் இவ்வளோ பெரிய சாதாரண பீட்டாக இருப்பீங்க சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஓகே, ஸோ வந்து கடைசியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு மீன் வேணா கூட வாங்க. ஓகே, நேரில் வாங்க. ம், இல்லை வெளியிலேருந்து வேணும்னா உங்களுக்கு வந்து மீன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும். ஓகே, சின்ன பசங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஓகே, ஃபோன் பண்ணுறதா இருந்தால் அம்மா அப்பாகிட்ட சொல்லிட்டு ஃபோன் பண்ண சார். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க. ஆமாம் ப்ரோ, ஓகே, எல்லாருக்கும் நடக்குதான்னு தெரில, எனக்கு மட்டும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். நீங்கள் லைக் எக்ஸாட்டிக் பண்ணுறீங்கன்னா ஷிம்ப் வீடியோவிலே பார்த்தோம். நீங்கள் எக்ஸாட்டிக் ஸ்டிச்சு அங்கெல்லாம் வந்து நார்மலாக ஷாப்பில் பார்க்க முடியாது. ஷிம்ப் இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் ப்ரோ, சீசன் கொஞ்சம் ஆஃப் சீசனாக இருக்கிறதுனால. இனிமே தான் ஒரு 13 colors பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஒரு 2 months உங்களுக்கு தரேன் வீடியோ. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி உணவு விஷயம்னா, இந்த எக்ஸாட்டிக்ஸ் நீங்க வாங்கணும்னா குளத்தூர்ல ரெயின்போ அக்வேரியம் சொல்லிட்டு கடை வச்சிருக்காரு, அதோட வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிச்சிலெட்ஸ் நிறைய இருக்கும், சிச்சிலெட்ஸ் இருக்கும், ஆப்பிரிக்கன் சிக்லெட்ஸ் நிறைய வச்சிருக்கேன், சிச்சிலெட்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கும், கப்பீஸ் இருக்கும், டெட்ராஸ் இருக்கும், ஷிம்ப்ஸ், அப்புறம் சின்ன சின்ன அலிகேட்டர் வேணா அலிகேட்டர் என்கிட்ட பல்க் ஸ்டாக் இருக்கு, அலிகேட்டர் தரலாம். ஓகே,
இப்போ மற்ற ஃபிஷர் வேணும்னாலும் இவரோட கடைக்கு போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவரான் வேணும்னா இவரை கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக ஃபார்ம்க்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் கார்த்திக் அண்ட் ஜோ. ஓகே.